ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜுவிஸ் கிச்சன் அண்ட் பேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஹார்டின் கலெக்ஷன்ஸ் தான். எஸ், ஹார்ட்ஸ், நிறைய ஹார்ட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட்ஸ்னோடனே நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, எனக்கு எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு தெரில. நான் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், செராமிக்கில் இருக்கலாம், பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு இதாக கூட இருக்கலாம். ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் எனக்கு இப்போ எனக்கு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்கிறத பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க, நான் அதெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்றது ஓவராலாக பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா அதை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த செராமிக் பிளேட்டு தாங்க. இது ஒரு நல்ல ஒரு திக்கான பிளேட், பட் ரொம்ப டின்னி பிளேட், குட்டியாக இருக்கும், கை கடக்கமாக இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். இது நெஸ்டேஷியாவில் வாங்கினது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதாவது மேக்ரோன் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது, இல்லை கெஸ்ட் வந்தால் பிஸ்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த கலர் ஹார்ட்டு, பிளாக் ஹார்ட் அண்ட் ஒயிட் ஹார்ட், ரெண்டு ஹார்ட்டும் வாங்கியிருக்கேன். இதில் வேறு கலர்ஸ் இருந்துச்சு, பட் ரெட்டு பிங்க்கும் இல்லை. ஸோ இல்லாத பட்சத்தில் நான் இந்த ரெண்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ எப்பவுமே பிளாக் ரொம்ப அழகாக இருக்கும் பிளேட்டிங்ஸ்க்கு, ஸோ ஒயிட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த ரெண்டு பிளேட்டும். இது ரெண்டுமே நெஸ்டேஷியான்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ் தான். எனக்கு இந்த ஹார்ட் ஷேப்பில் மெஷரிங் கப்ஸ் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நிறையா இதுக்காண்டி சர்ச் பண்ணேன். கடைசியில் எனக்கு அமேசானில் இருந்தது, ஸோ வாங்கிட்டேன். பட் இதுக்கு ஸ்பூன் கிடைக்கல. இதே மாதிரி உங்களுக்கு இதே ஷேப்பில் ஸ்பூன் வேணும், மெஷரிங் ஸ்பூனும் வேணும் தேடிட்டே இருந்தப்போ கிடைக்கல, பட் தனியாக தான் கிடச்சிது இந்த மாதிரி சில்வரில். ஸோ நான் வந்து மெஷரிங் கப் வந்து இதில் வாங்கிக்கிட்டு ஸ்பூன்ஸ் வந்து இந்த இதில் வாங்கினேன். பட் இது சில்வர், பட் ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ வாங்க காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கால் கப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது உங்களுக்கு 1/3. ஸோ அழகாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர், ஒரு ஒரு லொப்பையான பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், ஆனால் அதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. இது 1/2 கப் அண்ட் இதுதான் 1 கப். ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த வீடியோலெல்லாம் அழகாக அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். எனக்கு இந்த என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ டக்குன்னு எனக்கு இந்த ஹார்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அதனால நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் போய் பாருங்கள். அது மாதிரி இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ், இதுவும் உங்களுக்கு சில்வரில் அப்படி வருது. இதில் நான் கப் வருமா அப்படின்னு சர்ச் பண்ணப்பையும் கிடையாது, இதில் கப் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை. சப்போஸ் இந்த மாதிரியில் மெஷரிங் ஸ்பூன்ஸ் எங்கேயாவது கிடச்சிதுன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டில் எது கிடைச்சாலும் அதை நான் வந்து, ஏன்னா யூனிஃபார்மாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ல. இது வந்து ஆனால் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் அளவெல்லாம் கொடுக்கல, பட் டேஷ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு கோட்ஸ் மாதிரி கொடுத்து, எ பிஞ்ச் ஆஃப் பிளிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பூன்ஃபுல் ஆஃப் டிவோஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பட் மெஷரிங் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரும், இது 1 டீஸ்பூன் வரும், இது வந்து உங்களுக்கு 1/2 டீஸ்பூன், இது 1/4 டீஸ்பூன் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நார்மல் மெஷரிங் ஸ்பூன்லேருந்து இதில் மெஷர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சும், பட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது அழகாக க்யூட்டாக இருக்கும். இதுவும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது இந்த செட்டு தாங்க. இது எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கினது, நான் செட்டாக அப்படி வச்சுருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்டின் ஷேப்பில் இருக்க ஒரு கப்பு, அதாவது ஒரு பவுல் சொல்லலாம். இது செராமிக்கில், இது நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன், அது ஒரு வெப்சைட் சொன்னேன்ல, செராமிக்கில் எல்லா விதமானதும் இருக்கும், அதில் வாங்கினது தான் இந்த ஒரு ஹார்டின் பவுல். ஸோ எனக்கு எப்பவுமே ரெண்டு செட்டாக வாங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிங்க்கில் வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன். இதில் நம்ம மக்கி கூட பண்ணிக்கலாம், மைக்ரோவன் சேஃப் தான். இதெல்லாம் ஒரு குவாலிட்டியான ஒரு செராமிக்னு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நெஸ்டேஷியாவில் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அதிகம், யூனிக், பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை தான், பட் குவாலிட்டி வைஸ் செம்மன்னு சொல்லலாம். ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஹார்டின் ஷேப்பில் இருக்குது. இது ரெண்டும் ஒரு கப் செட்டு அப்படியே வாங்கினேன்.
அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ரெட்டு கலர், இது பிங்க்கு அதிலே ரெட் கலர் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் தான் இந்த கப்பில் இருந்தது, நான் இந்த ரெண்டு கலர்ஸும் வாங்கிக்கிட்டேன். இதுக்கும் ஒரு செட்டு வாங்கிட்டேன். ஸோ ஜோடியாக இருந்தா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அழகாக இருக்குல்ல. இது வேற ஒன்றும் இல்லைங்க, கேண்டில்ஸ் தான், சும்மா அந்த கலெக்ஷன்ஸ்க்காண்டி அழகாக வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு பெரிய பவுல் சொல்லுவேன், ஹாட்டின் பவுல். இதுவும் நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன். இது நம்ம இதில் கேக் கூட பேக் பண்ணிக்கலாம், அவனில் வச்சுக்கலாம், ஓடிஜியில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு அழகான, நல்ல ஒரு டெப்த் உள்ளது. அகலம் உங்களுக்கு கம்மி, பட் நல்ல டெப்த் உங்களுக்கு அழகாக இருக்குது. ஸோ ஒரு கால் கிலோ கேக் வந்து இதில் பேக் பண்ணலாம், அந்த அளவுக்கு பேக் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுவும் நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஹார்ட் ஒன்று வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து நம்ம கேக்குக்கு எதாக்காவது டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி வாங்கினேன். ஸோ இதுதான் இப்போதைக்குள்ளே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹார்ட்டின் கலெக்ஷன், ஹார்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இன்னும் நான் ஃப்யூச்சரில் நிறைய கலெக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜுவிஸ் கிச்சன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ ஒரு வ்ளாகில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.